டியூப் தமிழ் வணக்கம். பெண்களுக்கு முக்கியம் தரும் மூன்று முக்கிய செய்திகள். பெண் இயக்குநரால் இயக்கப்பட்ட திரைப்படம் ஒன்று முதலாக ஆண் இயக்குநர்களை முறியடித்து $1 பில்லியன் உழைத்து சாதனை. டென்மார்க்கினுடைய டென்னிஸ் தாரகை கவுலினா ஒஸ்னியாக்கி 3.5 ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் 2 பிள்ளைகள் பெற்ற பின்னர் களம் இறங்குகின்றார். மறுபடியும் சர்வதேச டென்னிஸ் ஆட்டங்களில் ஆடுகின்றார். ஆண்களுக்கு இணையாக பெண்கள் தலைமையை உருவாக்க வேண்டும், அதில் இருக்கின்ற பற்றாக்குறையை நிரவல் செய்ய தலைமை பதவிகளில் பெண்களுக்கு சிறப்பு இட ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். டென்மார்க்கில் புதிய பிரேரணை. 21ஆம் நூற்றாண்டு பெண்களினுடைய தலைமைக்கான ஆண்டாக மலர்ந்து கொண்டிருப்பதன் அடையாளங்களாக பூத்திருக்கும் பூக்கள். உலக அரங்கில் பட்டை கிளப்பிக் கொண்டிருக்கின்ற பார்பி என்கின்ற பெண்கள் சார்ந்த திரைப்படம் திரைக்கு வந்த 17வது நாளிற்கு உள்ளேயே $1 பில்லியன் உழைத்து சாதனை படைத்திருக்கின்றது. சென்ற வாரம் உலகம் முழுவதிலும் திரைக்கு வந்து இந்த திரைப்படம் வெற்றி படமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. 28 பேர் $1 பில்லியன் சந்தித்த திரைப்பட இயக்குநர்களாக இருக்கின்றார்கள். இந்த 28 ஆண்களையும் தாண்டி ஒரு பெண் முதலிடம் பிடித்திருக்கின்றார் என்பதுதான் பார்பி திரைப்படம் உலக அரங்கில் ஏற்படுத்தியிருக்கின்ற சாதனையாகும். முதலாக திரை உலக வரலாற்றில் ஒரு பெண் இயக்குநரனுடைய திரைப்படம் $1 பில்லியன் உழைத்திருப்பது இதுவே முதல் தடவை என்றும் CNN குறிப்பிடுகின்றது. இது சாதாரண தொகை அல்ல, 100 கோடி உழைத்து சாதனை என்று தமிழில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கும் செய்திகளை பார்ப்பவர்கள் இந்த திரைப்படம் 17 நாட்களில் உழைத்து பணம் இந்திய ரூபாயில் 8,300 கோடி ரூபாய்கள் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகுபலி, தங்கல் போன்ற திரைப்படங்களின் வசூலை எல்லாம் பல மடங்கு தாண்டி இந்த திரைப்படம் வெறும் 17 நாட்களில் சாதனை படைத்திருக்கின்றது. சாதனை பெண் இயக்குனர் கிரேட்டா கோர்விக்கிற்கு தொடர்ந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. வார்னர் பிரதர்ஸினுடைய திரைப்படங்களில் எந்த திரைப்படமுமே இவ்வளவு விரைவாக $1 பில்லியன் உழைக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. ஹாரி போட்டர் 2 திரைப்படம் சாதனை படைத்திருந்தது. அந்த திரைப்படம் 19 நாட்களில் $1 பில்லியன் உழைத்திருந்தது. ஆனால் அதை கூட இந்த படம் முந்தி சென்று விட்டது. பாபி பொம்மைகளை தயாரிக்கின்ற நிறுவனம் இதை தயாரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மார்கட் ரபி, ரயன் கோஸ்ட்லிங் ஆகியோர் முக்கிய பாத்திரங்களில் நடித்திருக்கின்றார்கள். இளம் சிவப்பு நிறத்தில் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் கண்களை கவர்கின்றன. ஒரு திரைப்படத்தின் காட்சி அமைப்பு, நிற தேர்வு, வர்ண சேர்க்கை, அதற்கான அலங்காரங்கள் என்று சகல விடயங்களிலும் கூடுதல் கவனம் எடுத்து இந்த திரைப்படத்தினுடைய காட்சி வடிவத்தை புதிதாக தந்து சாதனை படைத்து உலக அளவில் வசூலிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இதே திரைப்படத்துடன் போட்டியாக திரைக்கு வந்த ஒபன்ஹீமர் திரைப்படம் இந்த திரைப்படத்தை போல வெற்றி பெறவில்லை. இப்பொழுது அதனுடைய வருமானம் $500 மில்லியன் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே பார்பி திரைப்படத்தினுடனான ஓட்டத்தில் ஒபன்ஹீமர் 50% பின்தங்கி இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச டென்னிஸ் ஆட்டங்களில் உலகின் 1வது இடத்தில் இருந்தவர் டென்மார்க்கில் வாழும் கவுலினா ஒஸ்னியாக்கி என்பவராகும். இவர் கடந்த 3.5 ஆண்டு காலமாக சுகையினம் காரணமாக டென்னிஸ் ஆட்டத்தில் இருந்து ஒதுங்கியிருந்தார். இவர் 2 பிள்ளைகளினுடைய தாய் என்பது குறிப்பிடத்தக்கது. பல மில்லியன்களை உழைத்து தள்ளியவர் இப்பொழுது மறுபடியும் டென்னிஸ் ஆட்ட களத்திற்கு வந்திருக்கின்றார். இப்பெண்மணி பல உலக முக்கிய கிராண்ட்ஸ்லாம் ஆட்டங்களின் இறுதி ஆட்டங்களில் விளையா வெற்றி பெற்றவர். இவர் எதற்காக மறுபடியும் வருகின்றார்? உழைத்த மில்லியன்கள் செலவழிந்து விட்ட காரணத்தினால் வருகின்றாரா, இல்லை மீண்டும் தன்னை அடையாளப்படுத்த வருகின்றாரா, இல்லை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாதனையை மறுபடியும் பதிவு செய்வதற்கு 3.5 ஆண்டு இடைவெளியின் பின்னரும் வென்றார் என்று ஒரு கதையை எழுதப் போகின்றாரா என்று பல கோணங்களில் பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன. நேற்று மொன்றியலில் நடைபெற்ற டென்னிஸ் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவினுடைய சிறந்த டென்னிஸ் வீரர்
வீராங்கனை கிம்பர்லி பிரில்லினுடன் இவர் விளையாட இருக்கின்றார். இவருடைய எதிர்காலம் என்ன? பணப்பை காலியாகி விட்டதா என்றுதான் கேட்கின்றார்கள். இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்டம்தான் இவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது விரைவாக களைப்படைய வேண்டிய சூழ்நிலை வரலாம். இவருடைய உடல் அமைப்பு இப்போது விளையாட்டிற்கு தயாராக இருக்கின்றதா இல்லையா என்பதையெல்லாம் இந்த களமே தீர்மானிக்கும். இவர் வைல்ட் கார்டு முறையில் இந்த ஆட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே உலகத்தின் இலக்கம் ஒன்றாக இருந்த காரணத்தினால் இந்த அனுமதி இவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர் தன்னை பொறுத்தவரையில் உலகத்தின் 100வது இடமோ அல்லது 50வது இடமோ 30வது இடமோ 10வது இடமோ 1வது இடமோ அல்ல. இப்பொழுது தனக்கு வேண்டியது சிறந்த முறையில் விளையாடுவதுதானே அல்லாமல் பொழுதுபோக்கிற்காக தான் இங்கே வரவில்லை என்று கூறியிருக்கின்றார். வெற்றி வேண்டுமா, போட்டு பாரடா எதிர்நீச்சல் என்று எதிர்நீச்சல் ஆரம்பமாகி இருக்கின்றது. 21ஆம் நூற்றாண்டு பெண்களின் வெற்றி ஆண்டு என்று கூறக்கூடிய அளவிற்கு பெண்கள் கல்வித்துறையிலும் தொழில்துறையிலும் தொடர்ந்து முன்னேறி வருகின்றார்கள். இந்த வகையில் டென்மார்க்கில் பெண்கள் ஆண்களுக்கு சரிசமமாக முன்னேறி வந்தாலும் கூட பல இடங்களில் இன்னமும் முன்னேற்றம் போதாமல் இருக்கின்ற காரணத்தினால் பெண்களுக்கு சிறப்பான இட ஒதுக்கீட்டை, அதாவது முக்கியமான தலைமை பதவிகளில் வழங்க வேண்டும் என்று ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. 16% இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். மற்றும் 84% இது ஒரு முட்டாள்தனமான வேலை என்று கூறியிருக்கின்றார்கள். இன்று நடைபெறுவது உலகமயமாக்கல் போட்டா போட்டி. இந்த ஓட்ட போட்டியிலே சிறிது சறுக்கினாலும் மற்ற நாடுகள் வியாபாரத்தில் வர்த்தகத்தில் முன்னேறி சென்று விடுவார்கள். ஆகவே திறமைக்குத்தான் முதலிடமே அல்லாமல் பெண்கள் என்கின்ற காரணத்தினால் இந்தியாவில் இருப்பது போல பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு என்று பேசுவதானது திறமைமிக்க போட்டி சந்தைக்கு உதவாக்கரை வேலை என்று அவர்கள் நிராகரிக்கின்றார்கள். இதுகுறித்து டென்மார்க்கினுடைய மைக்ரோசாப்ட் நிறுவன பிரிவு தலைவி கூறுகின்ற பொழுது, தமது நிறுவனத்தில் 3% பெண்களினுடைய அதிகரிப்பு கூடியிருக்கின்றது என்றும், தாம் சரியான முறையில் மதிப்பீடு செய்து ஆண் பெண் இருதரப்பிலும் சமநிலையை பேணுவதாகவும், ஆனால் பெண்களை வேலைக்கு கொண்டு வருகின்ற பொழுது பல நாட்டு பெண்கள் இங்கே இருக்கின்றார்கள், பல நாடுகளை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு கலாச்சாரம் பெரும் தடையாக இருக்கின்றது. பெண்களுக்கு இருக்கும் கலாச்சார தடைகளை மாற்றுகின்ற பொழுதுதான் 100% சமமாக வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்று கூறுகின்றார். டென்மார்க்கினுடைய இண்டஸ்ட்ரியல் பிரிவை சேர்ந்தவர்கள் கூறுகின்ற பொழுது, தாமும் ஆண் பெண் என்கின்ற சமநிலையை பேணுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம் என்றும், இருந்தாலும் தொழில்துறைகளை பொறுத்த வரையில் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் இண்டஸ்ட்ரியல் பிரிவில் தாம் மற்ற நாடுகளுடன் போட்டியிட வேண்டி இருப்பதனால் திறமையை வளர்ப்பது மிக முக்கியம், திறமை இருந்தால் ஆண் பெண் என்ற பாகுபாடு கிடையாது என்று கூறுகின்றார். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.